ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विखनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल्पुडिसूडयोत्तीर्णं मणिनगरत्तुलघनैत्तुं विळक्कुं ज्योति வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தூண்டி விண்ணுடுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சிங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்ரகூடம் தன்று எங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணுநாளி. கம்பனின் காவியநாயகன் ராமன் கம்பராமாயணம் அனுபவித்து வருகிறோம். யுத்த காண்டத்திலே ராவணன் மந்திராலோசனை என்ற ஒரு பகுதியிலே கும்பகர்ணன் பேசி முடித்த பிறகு விபீஷணன் பேசுகிறான். அந்த விபீஷனுடைய பேச்சு ராவணனுக்கு ஆத்திரமூட்டுகிறது. ராவணன் மகனாகிய இந்திரஜித்தும் வீடனனை கண்டித்து பேசுகிறான். ஆனால் வேகம் இல்லாத விவேகமுள்ள விபீஷணன் பொறுமையோடு ராவணனுக்கு அறிவுரை கூற ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே நடந்ததை காட்டி நடக்கப் போவதை குறித்து உணரலாம் என்ற நிலையிலே அறிவுடையார் ஆவது அறிவார். ஆகையினாலே ஏற்கனவே இரணியன் என்று ஒருவன் இருந்திருக்கிறான். அவன் கதையை நான் சொல்லுகிறேன். பின்னும் வீடணன் ஐயனின் தரமலா பெரியோர் முன்னை நாள் இவன் முனிந்திட கிளையொடும் முடிந்தார் என்ன உண்டு யான் இயம்புவது இரணியன் என்பான் தன்னை உள்ளவா கேட்டு என்று உரைசெய்யச் சமைந்தான் என்ற நிலையிலே இப்பொழுது இரணியன் வரிப்படலம் என்ற தலைப்பிலே அதை ஒரு மூன்று பகுதிகளாக பிரித்து மூன்று அல்லது நான்கு பகுதிகளாக பிரித்து கொண்டு அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் உண்டாகிறது. காரணம், கம்பன் கம்ப ராமாயணத்தை எழுதி தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணித்தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்பான் பாரதி. அதே போல கம்பனும் ராமனையே தந்து வான்புகழ் கொண்டிருக்கிறான். அந்த கம்ப ராமாயணத்திலே ஆதிகவியான வான்மீகியினுடைய ராமாயணத்திலே காணப்படாத இந்த இரணியன் கதையை சரியான இடத்திலே கம்பன் இணைத்திருக்கிறான். இதை கொஞ்சம் நின்று நிற்க கசடர கற்க என்று வள்ளுவன் சொன்னது போல இதை நாம் ஆய்ந்து யோசிக்க வேண்டும். இரணியன் வதைப்படலத்தை ஏன் ராவணன் மந்திராலோசனையின் நடுவிலே வீடணன் அறிவுரையாக கம்பன் சேர்த்திருக்கிறான். அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த இரணியன் வதைப்படலத்தை கம்பராமாயணத்திலே சேர்த்து கம்பன் ராமாயணத்தை திருவரங்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே அரங்கேற்றியதாகவும் நாதமுனி முதலாவர்கள் அங்கே இருந்ததாகவும் அரங்கேற்றிக் கொண்டு வரும் பொழுது இந்த இரணியன் வதைப்பழத்தை படிக்கும் பொழுது அங்கே இருந்த சிலர் இது முரண்பாடாக இருக்கிறதே, இந்த இரணியன் கதை ஏன் இங்கே ராவணன் மந்திராலோசனையிலே வருகிறது என்றெல்லாம் எதிர்ப்புரல் எழுப்பியதாகவும்
அப்பொழுது இந்த சிரித்தது சிங்கச்சியம் என்று இந்த பகுதியிலே கம்பன் சொல்லுவான். அதே போல மேட்டு அழகிய சிங்கர் என்ற ஸ்ரீரங்கம் திருக்கோயிலே உள்ள அற்புதமான அந்த மேட்டு அழகிய சிங்கர் ஊங்காரமிட்டு ஒலித்ததாகவும் அதனால் எதிர்த்தவர்கள் அமைதி அடைந்ததாகவும் சொல்லி இந்த கம்பன் எழுதிய இராமாயணத்திற்கு புனிதம் சேர்க்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த இரணியன் வதைப்படலம் என்பது ராவணனுக்கு அறிவுறுத்துவதற்காக அறிவுரை கூறுவதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறது. ராவணனும் இரணியனும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரணியன் ராவணனை விட பல மடங்கு வலிமையும் பொலிவும் சக்தியும் பெற்றிருக்கிறான் என்பது காட்டப்படுகிறது. எனவே இன்றைய தலைப்பாக இரணியன் என்ற தலைப்பிலே நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இரணியன் வேதம் கண்ணிய பொருளெல்லாம் விரிஞ்சனேந்த போதம் கண்ணிய வரமெல்லாம் தரக்கொண்டு போந்த காதும் கண்ணுதல் மலரயன் கடைமுறை காண பூதம் கண்ணிய வலியலம் ஒரு தனி பொருத்த. பிரம்மதேவனிடத்திலே வேதத்தை கற்றவன் இரணியன் அறம்போலும் கூர்மையிலேயும் மரம்போல்வர் மக்கட்பண்பிலாதார். எற்றை நாடினும் உடனேனும் இறைவனும் அயனும் கற்றயம் சடைக்கடவுளும் கத்து அழித்து அழிக்கும் ஒற்றையண்டத்தின் அளவினோ அதன் புறத்து உளவ மற்ற எண்டத்தும் தன் பெயரே சொலவழ்ந்த. ஊரல்ல நாடு அல்ல உலகமல்ல மற்ற எண்டத்தும் உலகம் முழுதும் அகிலம் முழுதும் அவன் பெயரே சொன்னார்களாம். வண்டத்தின் திரை அற்புதமாக பேசுகிறான் கம்பன். இறைவனுடைய பெருமையை பேசுகிறான். வண்டல் தென் திரையாற்று நீ சில என்று மறுவான் கொண்டல் கொண்ட நீ குளிப்பிலர் என்றவை குடையான் பண்டை தென் திரை பறவை நீர்வர் என்று படியான் அண்டத்தை பொதுத்து அப்புறத்து அப்பினாலும். ஆற்று நீரிலே குளிக்க மாட்டானாம், மழை நீரிலே குளிக்க மாட்டானாம், கடல் நீரிலே குளிக்க மாட்டானாம், அண்டத்து புறத்திலே உள்ள நீரிலே குளிப்பான, அதுவும் துளை போட்டு. அதாவது நாமெல்லாம் மண்ணிலேயே துளை போட்டு தண்ணீர் எடுத்து குளிக்கிறோம். இரணியன் விண்ணிலேயே துளை போட்டு தண்ணீர் எடுத்து குளிப்பான். அவருடைய அற்புதமான வாழ்க்கையை அழகாக பேசுகிறான் கம்பன். மரபின் மாபெரும் புறக்கடல் மஞ்சனம் மருவி அறவின் அட்டிலை மகளிரோடு என்ன முது அறிந்தி வரவும் இந்திரன் பதியிடை பகல் பொழுது அகற்றி இரவினோ லக்கம் நான் முகல் உலகத்து உயிருக்கோ. ஒரு நாள் நிகழ்ச்சியை அழகாக கம்பன் காட்டுகிறான். இரணியன் என்ன செய்வானாம், பெரும்புறக்கடல் என்ற அண்டத்து கடலிலே குளித்துவிட்டு மரபில் மாபெரு புறங்கடல் மஞ்சனம் மருவி அரவி நாட்டிடை மகளிரோடு இன்ன முதறிந்தி நாகலோகத்திலே பெண்களோடு உணவு அருந்தி அதுவும் அமுது அருந்துவானா. பரவும் இந்திரன் பதியிடை பகற்பொழுது அகற்றி இந்திரலோகத்திலே பகல் வேலையை கழிப்பானாம். இரவி நோலக்கம் நான்முகன் உலகத்துள் இருக்கும் பிரம்மலோகத்திலே இரவி கழிப்பானாம். அதாவது மற்ற தேவர்கள் உலகத்தை எல்லாம் இவன் உலகமாக ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் கணக்காசிரியர் பாடம் நடத்தினாலும் விஞ்ஞான ஆசிரியர் பாடம் நடத்தினாலும் தமிழாசிரியர் பாடம் நடத்தினாலும் அந்த வகுப்புக்குள்ளே நுழையக்கூடிய தகுதியும் அதிகாரமும் உண்டு அல்லவா?
அது மாதிரி உலகம் முழுவதும் இவன் இஷ்டப்படி இருக்கிறானா? சாருமானத்தின் சந்திரன் தனிப்பதம் சரிக்கும் தேரின் மேல் நின்று இரவிதன் பெரும் பதம் செலுத்தும் பேர்வில் என் திசை காவலர் கருமமும் பிடிக்கும் மேருமால் வரை உச்சி மேல் அரசு வீச்சுருக்கும். அவன் நினைத்தால் எதையும் செய்வானாம். சந்திரனை தனது ஊர்தியாக கொள்ளுவான், சூரியன் தேரிலே ஏறி கொள்ளுவான், என் திசை காவலர்களை இவன் ஆட்டி வைப்பான், மேருமலையிலே செங்கோல் செலுத்துவான். அது மட்டுமல்ல, நிலத்துக்கு ஒரு கடவுள், நீருக்கு ஒரு கடவுள், கனலுக்கு ஒரு கடவுள், ஆனால் இவன் அவர்கள் பதவிகள்லாம் மாற்றுவானான். தேவர்களுக்கு மண்ணிலே இருக்கக்கூடியவர்கள் வேதியர்கள், யாகங்கள் என்று சொல்லக்கூடிய வேள்விகள் செய்து அதன் மூலம் அவிர்பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓம வேள்வியின் பரிசுகளை அளிப்பார்கள். அதை அவனே, அதாவது இரணியனையே பெற்றுக்கொள்வானான். படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தொழிலை பிரம்மன் திருமால் சிவன் என்பவர்கள் செய்தார்கள் அல்லவா, அந்த தொழிலை இவன் ஏற்றுக்கொள்வானான். உலகத்திலே கடவுளே இல்லை, தான் தான் கடவுள். தொன்று தொட்டு உயிர் தோறும் தோன்றாதிருக்கும் தெய்வமும் இரணியனே நம என்னும் 33 கோடி தேவர்களும் இரண்யாய நமகா, இரண்யனே தெய்வம் என்று சொல்லுவார்களா? இப்படி இந்த உலகமெல்லாம் இரணினி வணங்கியது. கண் தலம் பசும் பொன்னவன் முன்னவன் காதில் குண்டலங்கள். நண்பர்களே, கம்பனுடைய அற்புதமான கை வண்ணம், கண் தளம் பசும் பொன்னவன், கண் தளம் பசும் பொன்னவன், கவனித்து பாருங்கள். மேலும் மீண்டும் சொல்லுகிறேன், கண் தளம் புகழ், சாரி, கண் தளம் பசும் பொன்னவன், கண் தளம் பசும் பொன்னவன். இந்த கண் தளம் பசும் பொன்னவன் என்பது இரண்யாட்சன், இரண்யாக்கன் என்று சொல்லுவார்கள், இரண்யாட்சசன் என்று சொல்லுவார்கள், இரண்யாட்சன் சொல்லுவார்கள். அந்த இரண்யாட்சன் என்று சொல்லக்கூடிய வடமொழி பெயருக்கு சரியான தமிழை கம்பன் தன்னுடைய கம்ப ராமாயணத்திலே பதிவு செய்கிறான். இரண்யன் என்பவனை பொன்னன் என்று சொல்வது போல இங்கே கண் தளம் பசும் பொன்னவன் என்று சொல்லி அந்த இரண்யாட்சனுக்கு முன்னவன் இவன் என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, இந்த இரண்யன் எப்படி இருக்கிறான், எப்படிப்பட்ட வரங்கள் பெற்றவன் தெரியுமா? தேவராயினரே வரும் திரிதருமையக்கறியாதரேயும் மற்ற என்னவும் நினைக்க என்ற கோவை மாலயல் மானிடல் யாவரும் கொல்ல ஆவி தீர்கலன் அச்சலும் தீர்கிலைய. ராவணனுக்கு விபீஷணன் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறான், இரணியன் கதையை. ராவணன் தான் வரம் கேட்ட பொழுது மனிதர்களைத் தவிர வேறு யாராலும் நான் கொல்லப்படக்கூடாது என்று கேட்டான். இங்கே இந்த மனிதனையும் சேர்த்து மானிடன் யாவரும் கொல்ல ஆவி தீர்கிலன் என்று கேட்டானாம். அது மட்டுமா கேட்டான், நீரின் சாகிலன் நெருப்பினும் சாகிலன் நெவிந்த மாறுதத்தினும் மண்ணின் மேவற்றினும் மாளா. நீரில் சாகிலன் நெருப்பிலும் சாகிலனும் நெவிந்த மாறுதத்தினோ மண்ணிமேவத்தினும் மாள. ஓரும் தேவரும் முனிவரும் பீரர்களும் உரைப்ப சாரும் சாபமும் அன்னவன் தன்னை சென்று சாரா. நீரில் சாகிலன் நெருப்பில் சாகிலன் மாறுதத்தினும் மண்ணிவியவத்தினும் மாள. இப்படி வழங்கேட்டிருக்கிறான் இரணியன். உள்ளில் சாகில புறத்தினும் உலக்கில, உள்ளும் சாகிலன் புறத்தினும் உலகிலின் உலவா கொள்ளை தெய்வான் படைக்கலம் யாவையும் கொல்ல. நள்ளில் சாகிலன் பகலினை சாகிலன்.
நள்ளில் சாகிலன் பகலிடை சாகிலன் நள்ளில் சாகிலன் பகலிடை சாகிலன் நமனார் கொள்ள சாகிலன் அரிணி அவன் உயிர் கொள்வான் பூதமைந்தோடும் பொருந்திய உணர்வினில் புணரா வேதன் அன்பின் விளம்பிய பொருள்களால் விளையன் உலகத்திலே பெயர் உள்ள எத்தனை பொருளாலும் அவன் சாக மாட்டான் காதை தன்னை தனம் தனிப்பொறை சூழினும் சாக ஈரவன் நிலைய உலகங்கும் இறை கூட சொல்லுகிறார்கள் உயிருள்ள பொருளாலும் சாக மாட்டானா உயிரில்லாத பொருளாலும் சாக மாட்டானா எனவேதான் நகத்தால் எம்பெருமான் கொன்றான் என்று சொல்லுகிறார்கள் அற்புதமான அதாவது ஊழி பெருவழி ஆகுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அந்த முந்துரும் என்ற வார்த்தையை இங்கே இறைவன் மெய்ப்பிக்கிறார் இப்படி இரணியிலே பெருமையை சொன்னான் விபீஷணன் அவன் கலகான ஒரு மகன் இருக்கிறான் ஆயவன் தனக்கு கருமகன் அறிஞரின் பிரகலாதனை கம்பன் அறிமுகப்படுத்துகிறான் எப்படி சொல்கிறான் பாருங்கள் ஆயவன் தனக்கு ஆயவன் என்றால் இதுவரை சொன்னோமே இதுவரை பார்த்து வந்தோமே இப்படிப்பட்ட இறையனுக்கு அண்டங்கள் யாவிலும் தன் பெயரே சொல வாழ்ந்தான் எவ்வுலகங்குக்கும் இறைவன் ஆயவன் தனக்கு அப்படிப்பட்ட இறைஞனுக்கு அருமகன் அறிஞரின் அறிஞல் அவனுக்கு பல பிள்ளைகள் உண்டு அதிலே பிரகலாதன் என்பவன் ஒருவன் அவனை அறிமுகப்படுத்தும் பொழுது அறிஞரின் அறிஞல் அறிஞரின் அறிஞன் அறிந்தவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தலைவன் தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூயன் மிக தூய்மையானவன் நாயகன் தனி ஞானி நான்கு வரிகளிலும் பிரகலாதனை புகழ்ந்து தள்ளுகிறார் இத்தனை புகழை இரணியனுக்கு சொன்னவன் பிரகலாதனை பற்றி சொல்லும்போது நாயகன் தனி ஞானி நல்லடத்தினாதன் தாயின் மண் உயிர்க்கு அன்பினன் குளம் ஒரு தக்கோ அந்த குழந்தையாகிய பிரகலாதனுக்கு ஒரு ஆசிரியரை அமைத்து பாடம் புகட்டச் சொன்னான் கல்வி கற்பிக்க சொன்னான் அந்த கல்வி என்ன உந்தை பேருரையனலோடும் அந்த ஆசிரியன் அரசன் மகனாகிய பிரகலாதனுக்கு சொல்லுகிறான் ஓதப்புக்கு அவன் அந்த ஆசிரியன் உந்தை பேருரை என்னலோடும் உன்னுடைய அப்பன் பெயரை சொல்லு ஏனென்றால் கல்வியை தொடங்கும் பொழுது எல்லோரும் என்ன செய்வார்கள் குருவே நமஹா குரு வணக்கம் சொல்லுவார்கள் அந்த குருதான் தெய்வம் ஆகினால் தெய்வ வணக்கம் கடவுள் வணக்கம் குரு வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக எண்ணுதல் தலித்தவரை சரணம் புக்கு என்று சொல்வார்கள் உற்றுடி உதவியும் உருவகள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே என்பான் சங்ககாலத்து புலவன் ஆச்சாரியதே ஓபவா என்று வேதம் சொல்லும் எனவே இரண்டினே ஆச்சாரியனாக இரண்டினே கடவுளாக சொல்லு ஆரம்பி அதாவது தொடங்கு என்று சொல்லுகிறார் போதம் தன் தெவிச்சொய் தொலை இருகைகளால் பொத்தி காதை மூடிக்கொண்டானாவும் அந்த குழந்தை உன் அப்பா பெயரை சொல்லுன்னு சொன்ன உடனே காதையை மூடிக்கொண்டு மூதக்கோய் இது நல் தவம் அன்று என்ன மொழியா வேதத்து உச்சியின் மெய்ப்பொருள் கையடினை விரித்தான் அவன் சொல்லுகிறான் என் அப்பன் பெயரை சொல்ல மாட்டேன் பெரியப்பனை பிரமனப்பனை உலகத்துக்கெல்லாம் அப்பனை 33 அமரருக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியை அயர் வரும் அமரர்கள் அதிபதியை உயர் வர உயர் நலம் உடையவனை நான் சொல்லுவேன் அழகால் கம்பன் பேசுகிறார் ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து உளமுருகி ஸ்தானமைந்து இருதடக்கையும் தலைமிசை தாங்கி பூநிறக்கங்கள் புனலுக மயிர்புறம் பொடிப்ப ஞான நாயகனிருந்தனல் அந்தனல் நடுங்கி கம்பனுடைய ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ராவணனுக்கு ஆலோசனை சொல்வதாக விபீஷணன் அவனுக்கு முந்தையனான இரணியன் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறான்
இரண்யன் மகனாகிய பிரகலாதனுக்கு கல்வி புகட்ட வேண்டிய ஆசான் குரு நீ இரண்யாயன மகா இரண்யன் போற்று என்று சொல்லு என்று சொல்ல நாளை சொல்ல மாட்டேன் உலகத்துக்கெல்லாம் தலைவனாகிய எம்பெருமானை சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே அந்த பிரகலாதன் சொன்ன வார்த்தையை அழகாக நான்கு வரிகளிலே கம்பன் நமக்கு காட்டுகிறான். ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து நான் கண்டு கொண்டேன் நாராயணாவினும் நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோரழுதனாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் நண்ணு கேட்டிரே நம்பி மீறால் நெருட வாகனம் நிற்க சேட்டை சன் அரியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றேனே. எனவே அற்புதமான ஓம் என்ற பிரணவாக்கார விமானத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானாகிய கங்கநாதனுடைய அந்த மூல பரம்பொருளாகிய நாராயணன் ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து அப்பொழுதே சொல்லுகிறான். சொல்லும் போதே என்னாகிறதான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நாராயணா என்று சொல்லும் பொழுதே இரண்யாய நமகா என்று சொல்லும் போது குருவுக்கு மனம் உருகவில்லை வாய் உருகவில்லை வாய் அந்த பக்குவம் வரவில்லை அதிலே பக்தி இல்லை கடமைக்கு சொல்லுகிறான். ஆனால் ஓம் நமோ நாராயணாயையும் உருவைத்து அப்படி சொல்லும் பொழுதே உளமுருவி நானமைந்து இருதகையும் தலைமிசை தாங்கி உள்ளலாமுருகி உரதழு கொழிந்தே உடம்பெலாம் கண்ணனி சோர நள்ளிருளவும் பகலும் நான் அழைப்பேன் நாராயணாவினும் ஓம் நமோ நாராயணாயையும் உரைத்து உளமுருகி சாணமைந்து இருதடக்கையும் தலைமிசை தாங்கி பூநிறக்கங்கள் புனவுக மயிர்புறம் பொடிப்ப எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிரமஸ்தாஞ்சலியும் வாழ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் என்று சொல்வார்கள் ஆஞ்சநேய பெருமானி ராமா என்று சொல்லும் பொழுது மயிர்புறம் பொடிப்ப ஞானநாயகனிருந்தனம் அந்த நல் நடுங்கி ஆசிரியன் நடுங்குகிறான். மகன் ஞானப்பழமாக இருக்கிறான். இது அற்புதமான கருத்து. ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லுகிறார்கள் அஷ்டாட்சர மந்திரம். அந்த எட்டெழுத்து மந்திரத்தின் உண்மையான பொருள் என்னவென்றால் அகார வாட்சியினானே அகரம் என்ற ஒரு அற்புதமான எழுத்தின் பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு ஆறாகவும் பேராகவும் இருக்கிறான் அவனே எனக்கு முழு முதலாக இருக்கிறான் என்ற கருத்து அப்போதுதான் நமக்கு தோன்றுகிறது. வள்ளுவனார் திருவள்ளுவனார் மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளுவர் திருக்குறள் என்று பெயர் வைத்தார். அந்த திருக்குறள் என்ற பெயரும் வாமனனை குறிக்கும். முதல் திருக்குறள் 1330 முதல் குறள் அடியளந்தான் தாயளந்தான் என்றெல்லாம் பின்னாலே சொன்னால் கூட முதல் வரியே இந்த எட்டெழுத்தின் பொருள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஏன் அதை சொல்ல வேண்டும்? அகார வாட்சியன் ஓம் என்ற மூன்று எழுத்து கொண்ட பிரணவத்தை அகாரம் அகார உக்காரம் என்று சொல்லும் பொழுது அகார உக்காரம் அகாரம் என்று சொல்லும் பொழுது அதிலே இந்த ஆ என்பது எம்பெருமானை கடவுளை பரம்பொருளை ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும் என்பதனாலே வள்ளுவ பெருந்தகையும் தன்னுடைய திருக்குறளிலே எடுத்த உடனேயே அகர முதல என்று சொல்லி கவனிக்க வேண்டும். ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த உலகத்துக்கெல்லாம் அவன்தான் ஆதாரமாகவும் ஆதேயமாகவும் தாங்குபவனாகவும் தங்குபவனாகவும் கடந்தசில் இறந்தோறும் இடந்துகள் பொருள்தோறும் பரந்த அண்டம் இதன கரந்தசில் இடந்தொழும் கரந்தெங்கும் பரந்துளன் என்று சொன்ன அற்புதமான இந்த விஸ்வம் விஷ்ணு என்ற அற்புதமான வார்த்தையை இந்த ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகிறார் என்று சொல்லுவார்கள்.
அதை விட்டு நாம் தூரம் வந்துவிட்டோம். அதனாலே பலருக்கு இதையெல்லாம் நினைப்பதற்கு நேரம் இருக்காது. ஆனால் கம்பன் கதியை என்று சொல்லி தமிழுக்கு கம்பனும் திருவள்ளுவரும் இந்த கம்பன் சொல்லுகிறான் வேண்டும் என்றே இரணியன் வதை படலத்தை தன்னுடைய அற்புதமான ராம நாமத்தை அன்னவர்க்கே சரண் நாங்களே என்ற சரணாகதி சத்துவத்தை சொல்லுவதற்காக வந்த கம்பன் இங்கே ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து உளமுருகி தானமைத்து இருதலக்கையும் தலைமை செய்தாங்கி புனிரக்கண்கள் புனருக மயிர்ப்புறம் பொடிப்ப ஞான நாயகன் இருந்தனன் அந்த நடுங்கி சாதாரண ஆசி நடுங்குகிறான். குழந்தை சந்தோஷமாக தன்னுடைய நாராயணா என்ற அந்த பெயருடைய பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ஆசிரியரும் மாணவர்களும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த உரையாடலையும் பின்னாலே இரணியன் பிரகலாதனோடு பேசக்கூடிய அந்த உரையாடலையும் தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த உரையாடல் உரைத்து பார்க்க உரைத்து பார்க்க அரிக்க அரிக்கமான கும்சந்தனோ தினோ உரைக்க உரைக்க உயரும் நின் குணோ துவைக்க துவைக்க வேலுக்கும் துணிகளே உனை சுவைக்க சுவைக்க வேலுக்கும் என் மனோ. கம்பராமாயணம், கம்பராமாயணத்திலே ராமனை வழிபடு தெய்வமாக கொண்ட கம்பராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். தொடர்ந்து அனுபவிப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் தூண்டிடவே வானவர் கை கொட வண்டினமாத்தெழர் வாழ்த்தோலி சூவகுடாண்ணிமி மங்களாசாதன பரிமதாச்சாரிய புரோகமி சர்வைஷபூர்வைராச்சாரியை பக்ருதாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.